வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ வாலஜெகந்தன கந்தசாமி. டிஎன் டெட் ஸ்டூடெண்ட்ங்க டெய்லி 80 கேள்விகள். இன்றைக்கி அந்த கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், வங்கக்கடலில் வீசும் புயல் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் சீனாவை தாக்கும் புயல்கள் டேஸ் எனப்படும். ஆன்சர் பண்ணால் ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க, டைமர் ஓடிட்டுருக்கு. ஆன்சர் பி, ஆன்சர் இடம்புரி புயல்கள். ரெண்டாவது கேள்வி, பெய்டி புயலின் பெயர் டேஸ் தந்தது. டி ஆன்சர் தாய்லாந்து. மூணாவது கேள்வி, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? ஏ ஆன்சர் புயலிலே ஒரு தோணி. நாலாவது கேள்வி, விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இப்பாடல் வரிகள் அமைந்துள்ள நூல் எது? சி ஆன்சர் கலிங்கத்து பரணி. அஞ்சாவது கேள்வி, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல் எது? பி ஆன்சர் சிறுபனாற்றுப்படை. ஆறாவது கேள்வி, கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார்? ஏ ஆன்சர் கி ராஜநாராயணன். ஏழாவது கேள்வி, மகுளி என்ற வட்டார வழக்கு சொல்லின் பொருள் யாது? பி ஆன்சர் சோற்றுக்கஞ்சி. எட்டாவது கேள்வி, கோபலபுரத்து மக்கள் எனும் புதினம் டேஸ் டேசம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றது. ஏ ஆன்சர் 1991. ஒன்பதாவது கேள்வி, ஐபிஎம் நிறுவனத்தின் சைக்கிள் நுண்ணறிவு கணினியின் பெயர் யாது? சி ஆன்சர் வாட்சன். பத்தாவது கேள்வி, இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று கூறியவர் யார்? டி ஆன்சர் பாரதியார். உயிரியல் வந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, அரைச்சந்திர வாழ்வுகள் எனப்படுபவை யாவை? சி ஆன்சர் இரண்டு, முதல் நுரையீரல் மற்றும் பெருந்தமனி. ரெண்டாவது கேள்வி, வலது வென்ட்ரிகிளிலிருந்து நுரையீரல் வழியாக ரத்தம் மீண்டும் இடது வென்ட்ரிகிளை சென்றடைவது டேஸ் எனப்படும். பி ஆன்சர் நுரையீரல் இரத்த ஓட்டம். மூணாவது கேள்வி, இதய தசையில் சாரி ஸ்டோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன், இதய தசையில் காணப்படும் சிறப்பு பகுதியான டேஸ் இதயம் சுருங்குவதை துவக்குகிறது. ஆன்சர் வந்து ஏ ஆன்சர் சைனோ ஏடிஎஸ் கணும். நாலாவது கேள்வி, வென்ட்ரிகுலார் கட்டளைகளை கண்டறிந்தவர் யார்? சி ஆன்சர் ஹிஸ் ஏட்ரியா. அஞ்சாவது கேள்வி, இதய துடிப்பின் போது ரத்தமானது டேஸுக்குள் உந்தி தள்ளப்படுகிறது. டி ஆன்சர் தமணிகள். ஆறாவது கேள்வி, டேஸ் அதிகரிப்பதன் மூலம் இதய நோய்கள் பக்கவதம் போன்ற நோய்கள் உண்டாகின்றன. பி ஆன்சர் ஹைபோடென்சன். ஏழாவது கேள்வி, இரத்த ஓட்டத்தில் நிலையையும் இதயம் செயல்படுவதையும் கண்டறிய டேஸ் உதவுகிறது. டி ஆன்சர் ஸ்பிக்மோ மானோமீட்டர். எட்டாவது கேள்வி, அனைவரிடமிருந்து இருந்தும் ரத்தம் பெறுவோர் வகை அனைவரிடமிருந்து ரத்தம் பெறுவோர் வகை என அழைக்கப்படும் இரத்த வகை எது? சி ஆன்சர் ஏபி. ஒன்பதாவது கேள்வி, ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு ஓட்டப் பொருட்களையும் மற்றும் ஆக்சிஜனையும் டேஸ் வழங்குகிறது. ஏ ஆன்சர் நினநீர். பத்தாவது கேள்வி, பாலிலா இனப்பெருக்கம் டேஸ் மூலம் நடைபெறுகிறது. டி ஆன்சர் விதை துகள்கள். இயற்பியிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, துளையின் ஆழம் அல்லது துளையின் விட்டம் போன்ற அளவீடுகளை அளக்க பயன்படும் கருவி யாது? பி ஆன்சர் வெர்னியர் அளவி. ரெண்டாவது கேள்வி, திருக்கலவி கொண்டு டேஸ் வரையிலான தொலைவினை அளக்க முடியும். ஏன் சார் 10 - -5 எம்.
மூணாவது கேள்வி, புவியிலிருந்து கோளுக்கும் அல்லது விண்மீனுக்கும் இடையேயான தொலைவுகளை விட டேஸ் முறை பயன்படுகிறது. சிஎன்ஜி இடமாறு தோற்ற முறை. நாலாவது கேள்வி, டேஸ் கடிகாரங்களில் படிகத்தின் அழுத்த மின் பண்பு என்ற தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது. பிஎன்சர் குவாட்ஸ் கடிகாரம். அஞ்சாவது கேள்வி, பூமியில் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு, பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு போன்றவற்றில் டேஸ் பயன்படுகிறது. ஏன்சர் அணு கடிகாரம். ஆறாவது கேள்வி, ஆட்டோமஸ் என்பதன் மதிப்பு யாது? பிஎன்சர் 160 மில்லி வினாடி. ஏழாவது கேள்வி, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு டேஸ் கிலோமீட்டர் ஆகும். ஏன் சார் 149.6 மில்லியன். எட்டாவது கேள்வி, டேஸ் என்பது புவி மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு ஆகும். டிஎன் சார் வானியல் அளக்கு. ஒன்பதாவது கேள்வி, ஒரு விண்ணியல் ஆரம் என்பது டேஸ் ஒளி ஆண்டு ஆகும். பிஎன் சார் 3.26. பத்தாவது கேள்வி, டேஸ் என்ற இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. ஏன் சார் மிர்சாபூர். வேதியிலிருந்து ஒரு பத்து கேள்வி, முதலில் பாருங்கள், உரமாகும் தன்மை கொண்ட உயிர்ப்பு திறன் கொண்ட வெப்பத்தால் இழக்கும் நெகிழி டேஸ் ஆகும். டிஎன் சார் பாலிலாக்டிக் அமிலம். ரெண்டாவது கேள்வி, டேஸ் நெகிழிகள் பெட்ரோலிய எண்ணெய் அல்லது பெட்ரோலிய வாயுவினால் தயாரிக்கப்படுகின்றன. ஏன் சார் வீரியம் குறைந்த நெகிழிகள். மூணாவது கேள்வி, நாம் பெரும்பாலும் பயன்படுத்தும் சாதாரண கண்ணாடி டேஸ் என்று அழைக்கப்படும். சிஎன் சார் சோடா லைம் சிலிக்கா கண்ணாடி. நாலாவது கேள்வி, கண்களுக்கு பயன்படும் லென்ஸ்களின் தயாரிப்பில் டேஸ் பயன்படுகிறது. டிஎன் சார் கருமை நிற கண்ணாடி. அஞ்சாவது கேள்வி, நமது உடல் சரியாக இயங்குவதற்கு டேஸ் போன்ற தாதுப்புகள் தேவைப்படுகின்றன. பிஎன் சார் சோடியம். ஆறாவது கேள்வி, டேஸ் போன்றவை புதிய வகை ஆன்டிபயாடிக்குகள் ஆகும். சிஎன்சி இரண்டும் அதாவது குளோரோபினிகாஸ் டெட்ராசைக்ளின். குளோரோபினிகால் டெட்ராசைக்ளின். ஏழாவது கேள்வி, போதைத்தன்மை வாய்ந்த வழி நீக்கிகள் யாவை? பிஎன்சர் கோடிங். எட்டாவது கேள்வி, நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது டேஸ் என்ற வேதிப்பொருளை வெளியிடுகிறது. ஏன் சார் பைரோஜன். ஒன்பதாவது கேள்வி, டேஸ் என்ற வேதிப்பொருள் நம் உடலின் வெப்பநிலை அதிகரிக்க காரணமாகின்றது. டிஎன் சார் ப்ரோஸ்டோகிளாண்டின். பத்தாவது கேள்வி, குளோரோசைலோனோ மற்றும் டெர்பென்கள் ஆகியவை சேர்ந்த கலவை டேஸ் ஆகும். சிஎன்சி கிருமிநாசினி. வரலாறுலேருந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி பாருங்க, தலித் பகுஜன் இயக்கம் டேஸ் தலைமையில் உருவாகி செயல்பட்டன. சிஎன் சார் அம்பேத்கர். ரெண்டாவது கேள்வி, டேஸாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் ஆகியன இயற்றப்பட்டன. ஏன் சார் 1919. மூணாவது கேள்வி, பஞ்சாபின் இராணுவ கமாண்டராக பதவி வகித்தவர் யார்? பிஎன்சர் ஜெனரல் ரெஜினால்டு டயர். நாலாவது கேள்வி, லண்டனின் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை டேஸ் படுகொலை செய்தார். ஏன் சார் உத்மம் சிங். அஞ்சாவது கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு டேஸ் தனது அரசு பட்டத்தை உடனடியாக துறந்தார். டிஎன்சர் ரவீந்திரநாத் தாகூர்.
ஆறாவது கேள்வி, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் டேஸ் போன்ற ஒரு தலைமையகம் நடத்தப்பட்டது, தலைமையால் டி ஆன்சர் அனைத்தும், அதாவது சி ராஜாஜி, எஸ் சத்யமூர்த்தி, ஈவர பெரியார். ஏழாவது கேள்வி, சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கப் போவதாக டேஸ் அறிவித்தார், இ ஆன்சர் காந்தியடிகள். எட்டாவது கேள்வி, கரையோர ஆந்திராவின் ராம்பா பகுதியில் டேஸ் தலைமையில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்தனர், சி ஆன்சர் அல்லூரி சீதாராம ராஜு. ஒன்பதாவது கேள்வி, மதவாத போக்கு அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் நோக்கில் காந்தியடிகள் டேஸ் நாட்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார், பி ஆன்சர் 21. பத்தாவது கேள்வி, காலனி ஆதிக்க சுரண்டல் மற்றும் உள்நாட்டில் முதலாளிகள் நடத்திய சுரண்டல் ஆகியவற்றிற்கு எதிராக சண்டையிட வேண்டும் என்று டேஸ் வாதிட்டனர், சி ஆன்சர் 2, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ். அரசியலமைப்புலேருந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள், நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் டேஸ் ஆவார், பி ஆன்சர் சபாநாயகர். ரெண்டாவது கேள்வி, அரசமைப்பு டேஸாவது திருத்த சட்டத்தின்படி உறுப்பினரை கட்சித் தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கு உள்ளது, சி ஆன்சர் 52. மூணாவது கேள்வி, மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்தின் உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார், ஏன்சர் ஜவஹர்லால் நேரு. நாலாவது கேள்வி, மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் அமைப்பு டேஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டது, பி ஆன்சர் 3 April 1952. அஞ்சாவது கேள்வி, மாநிலங்களவையின் அலுவல் விதி அவை தலைவராக டேஸ் இருப்பார், சிஎன்சி குடியரசுத் தலைவர். ஆறாவது கேள்வி, உத்தரப்பிரதேச மாநில மாநிலங்களவைக்கு டேஸ் உறுப்பினர்களை தேர்வு செய்கிறது, பிஎன்சி 31. ஏழாவது கேள்வி, நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பின் உறுப்பு டேஸ் கூறுகிறது, ஏன்சர் 120. எட்டாவது கேள்வி, காவல், விவசாயம், நீர்ப்பாசனம் போன்ற துறைகள் டேஸ் பட்டியலில் உள்ளன, டி ஆன்சர் மாநில பட்டியல். ஒன்பதாவது கேள்வி, குடியரசுத் தலைவர் 5 வருட காலத்திற்கு பதவி வகிப்பார் என்று இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஸ் கூறுகிறது, சி ஆன்சர் 56. பத்தாவது கேள்வி, அரசமைப்பின் டேஸாவது உறுப்பு குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்ற விரிவான நடைமுறைகளை தந்துள்ளது, பி ஆன்சர் 61. பொருளிலிருந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி பாருங்க, குறைந்த செல் இருநிலை பயன்பாட்டு விதியை முதன் முதலாக உருவாக்கியவர் யார், ஆன்சர் HH ஹாசன். ரெண்டாவது கேள்வி, நுகர்வோர் எச்சம் என்ற கருத்தை சீர்படுத்தி வழங்கியவர் யார், ஆன்சர் மார்ஷல். மூணாவது கேள்வி, தேவை விதியை முதலில் விளக்கியவர் யார், ஆன்சர் அகஸ்டின் கூர்நாட். நாலாவது கேள்வி, ஒரு பண்டத்தின் விலையில் ஏற்படும் மாற்றம் மற்றொரு பண்டத்தின் தேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும், இம்மாற்றங்களின் விளைவை அளப்பது டேஸ் ஆகும், சிஎன்சர் குறுக்கு தேவை நிகழ்ச்சி. அஞ்சாவது கேள்வி, விலையில் ஏற்பட்ட மாற்ற விகிதத்தை விட தேவை மாற்ற விகிதம் அதிகமாக இருந்தால் அது டேஸ் எனப்படும், ஏன்சர் மிகை தேவை நிகழ்ச்சி. ஆறாவது கேள்வி, விலையில் ஏற்படும் சதவீத மாற்ற அளவு அதிக சமளவு சதவீத மாற்றத்தின் தேவையில் தோற்றுவிக்குமானால் அது டேஸ் எனப்படும், சிஎன்சர் அழகு தேவை நிகழ்ச்சி. ஏழாவது கேள்வி, டேஸ் முதன்முதலில் சமநோக்கு வளைகோட்டு முறையை நுகர்வோர் நடவடிக்கை அறிய உருவாக்கினார், ஏன்சர் எட்வர்த். எட்டாவது கேள்வி, இயல்பின் பயன்பாட்டு ஆய்வை வழங்கியதில் முதன்மையானவர் யார்,
டி ஆன்சர் மார்ஷல். ஒன்பதாவது கேள்வி, டேஸ் குறைந்த செல் பயன்பாடு விதியை அடிப்படையாக கொண்டதாகும். ஏன்சர் தேவை விதி. பத்தாவது கேள்வி, தேவை நிகழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சிஎன்சர் மார்ஷல். புவியில் வந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி, உலகிலேயே மிக அதிக இரும்புத்தாது வளை பழத்தை டேஸ் கொண்டுள்ளது. டி ஆன்சர் ஆசியா. இரண்டாவது கேள்வி, இந்தியா உலகிலேயே அதிக அளவில் டேஸ் உற்பத்தி செய்கிறது. பி ஆன்சர் மைக்கா. மூணாவது கேள்வி, மியான்மர் தாய்லாந்து மலேசியா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் டேஸ் காணப்படுகிறது. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். ஆன்சர் வந்து தகரம். நாலாவது கேள்வி, ஆசியாவின் மித வெப்ப மண்டல பகுதிகளில் டேஸ் விளைகின்றது. டி ஆன்சர் கோதுமை. அஞ்சாவது கேள்வி, உலகிலேயே ஈரான் டேஸ் பழங்களை அதிக அளவு உற்பத்தி செய்கிறது. சி ஆன்சர் பேரிச்சை பழம். ஆறாவது கேள்வி, டேஸ் வழி கிழக்காசிய துறைமுகங்களை மேற்கு அமெரிக்க நாடுகளின் துறைமுகங்களுடன் இணைக்கிறது. ஏ ஆன்சர் டிரான்ஸ் பசிபிக் வழி. ஏழாவது கேள்வி, பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் எது? டி ஆன்சர் டினிக்லிங். எட்டாவது கேள்வி, உலகிலேயே டேஸ் நாடுகள் நீர் மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்றன. சி ஆன்சர் இரண்டும், ஸ்வீடன் மற்றும் நார்வே. ஒன்பதாவது கேள்வி, டேஸ் மலைகள் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது. சி ஆன்சர் பைரனீஷ். பத்தாவது கேள்வி, மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது? பி ஆன்சர் ஸ்டாம்போலி எரிமலை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.